எல்லா விலங்குகளுக்கும் அஞ்சு அறிவு இருக்கு, ஆனா நம்ம மனுஷனுக்கு மட்டும் வந்து ஆறு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் காமிக்க போற அறிவு போட்டியில எந்த மனுஷனும் குரங்குகளை வந்து தோக்கடிக்க முடியாது. ஏற்கனவே காட்டுக்குள்ளால போய் சிம்பான்சியை நம்ம படிச்சதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வந்து சிம்பான்சி எப்படி படிக்கிறாங்க அதை பத்தி தான் இந்த முறை பார்க்க போறோம். ஜப்பான்ல வந்து குமாமோட்டோ அப்படின்னுட்டு ஒரு சரணாலயம் இருக்கு. இந்த சரணாலயத்துல ஏறக்குறைய 55 சிம்பான்சி இருக்குது. இந்த சிம்பான்சியை வந்து அந்த சரணாலயத்துக்குள்ளால கைட்டோ பல்கலைக்கழகம் வந்து படிச்சுட்டு வருது. இந்த பல்கலைக்கழகத்துக்கிட்ட இந்த சரணாலயத்துக்குள்ளால வந்து ஒரு இடம் இருக்குது. இதுதான் அந்த இடம். சிம்பான்சிகளுக்கும் மனிதர்கள் மாதிரிப்பட்ட எல்லா ஃபீலிங்ஸும் உண்டு. மனிதர்களுக்கு வந்து நிறைய நன்கொடைகள்லாம் கொடுப்போம், மற்ற மனிதர்கள்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னுட்டு. இதே மாதிரிப்பட்ட பிஹேவியர் வந்து சிம்பான்சிகிட்ட நிறைய பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்ல, சிம்பான்சி மற்றும் மற்ற குரங்குகள் இடையே ஒரு பின்தங்கிய கலாச்சாரமே இருக்குது அப்படின்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஜூ மாதிரிப்பட்ட ஒரு செட்டப். ஆனா அந்த ஜூக்குள்ளால சிம்பான்சிக்கு வந்து எவ்வளவு அறிவு இருக்கு என்பதை டெஸ்ட் பண்றதுக்குன்னுட்டு தனியா பூத் வச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த நாலு பூத். இந்த சிம்பான்சி எப்போ வேணாலும் வந்து இந்த பூத்துக்கு வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்ல பாஸ் ஆன உடனே அதுக்கு ஒரு சின்ன உணவு கொடுக்குறாங்க. சிம்பான்சி எப்போ வேணாக்கி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், எப்போ வேணாக்கி அந்த இடத்த விட்டு போகலாம், அதுக்கு இஷ்டம். ஒரு சிம்பான்சி வெளியே போனதுக்கு அப்புறம் வேற ஒரு சிம்பான்சி வந்து அதே டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம். நமக்கு லெட்டர்ஸ் தெரியுது, இந்தியன் நம்பர் சிஸ்டம். அந்த இந்தியன் நம்பர் சிஸ்டத்தை அப்படியே சிம்பான்சியும் படிச்சு வச்சிருக்குது. அந்த சிம்பான்சிக்கு வந்து கத்து கொடுத்துருக்காங்க அது எப்படி எந்த ஆர்டர்ல வந்து நம்பர்ஸ் இருக்கு என்பதை வந்து இதையும் வந்து இது வந்து படிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ஒவ்வொரு கலரும் என்ன அதையும் வந்து இது வந்து படிச்சு வச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணி எந்த சிம்பான்சி பூத்துக்கு வந்திருக்கு, எந்த சிம்பான்சி எந்த மாதிரிப்பட்ட கேம் விளையாடி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. இதனால என்ன தெரியுதுன்னா, சிம்பான்சிகளால எழுத்துக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு லாங்குவேஜுக்கு முக்கியமானது எழுத்துக்கள் தான். இந்த எழுத்து இதை கரஸ்பாண்ட் பண்ணுது என்பதை வந்து அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்படி என்ன என்ன டெஸ்ட்டுகள் வந்து இந்த சிம்பான்சிகளுக்கு வச்சிருக்காங்க, அதை எப்படி அது பாஸ் ஆயிருக்கு என்பதை இப்போ பார்க்கலாமா? ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் டாட்ஸ் காணிப்பாங்க, எத்தனை டாட்ஸ் இருக்குன்னு அந்த நம்பரை வந்து அதுக்கடுத்தது சூஸ் பண்ணணும். 7 5 1 6. அஞ்சு டாட் காமிச்சாங்கன்னா அஞ்சு டாட் சூஸ் பண்ணணும், ஒரு டாட் காமிச்சாங்கன்னா ஒரு டாட் சூஸ் பண்ணணும். இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை விளையாடுதுன்னு பாருங்க. 2 4 5 She said 8 and 1. 0 3 1 2. இந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், அது சரியான வரிசையில் அது வந்து சூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல 1 2 3 அப்படின்னு 9வது நம்பர் வரைக்கும் சூஸ் பண்ணணும். அடுத்த டாஸ்க் என்னன்னாக்கி நம்பர்ஸை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்பரை சூஸ் பண்ணோன்னா மிச்ச எல்லா நம்பரும் வந்து பாக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டரில் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ முதல் நம்பரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் சிம்பான்சி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை பண்ணுதுன்னு பாருங்கள்.
உலகத்துல எந்த மனுஷனாலையும் இதை வந்து செய்யவே முடியாது இவ்வளவு ஃபாஸ்டா. உலகத்துல மிகச்சிறந்த மெமரி எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு வந்து இதை வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணாங்க. மனுஷங்களுக்கு மினிமம் வந்து 20 seconds தேவைப்படும். ஆனா அதே இது சிம்பான்சி வந்து வெறும் 0.5 seconds மட்டும்தான் வந்து அந்த ஸ்கிரீனை பாக்குது. இப்போ இன்னொரு சிம்பான்சி என்ன இருக்குது இதை பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு எங்கேயோ வெளியே சவுண்டு கேட்டுருச்சு. கேட்ட உடனே எங்கேயோ பறக்க பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் ஸ்க்ரீனை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து சிம்பான்சிகளுக்கு மெமரி பவர் உண்டு. இதில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு உடனே வந்து மறைச்சிருவாங்க. அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னு மறுபடியும் வந்து ஆர்டர் படி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும். நம்பர் சிஸ்டத்தில் உள்ள நியூமெரிக்கல் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜஸையும் வந்து இந்த சிம்பான்சிக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு கலர் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் லெட்டரை வந்து அது வந்து சூஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் உள்ள அந்த லெட்டரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற கலரையும் அது சூஸ் பண்ணும். இந்த மாதிரியும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதனால் சிம்பான்சிகளுக்கு வேறு வேறு லாங்குவேஜஸையும் கற்றுக்க முடியும் என்பது வந்து இது காமிக்குது. ஆனால் சிம்பான்சிக்கு வந்து அழகாக எழுத வராது. அதே மாதிரி பேச்சு கிடையாது, பேச்சுக்குள்ள ஜீனே அதுக்கிட்ட கிடையாது. நம்ம சிம்பான்சிக்கும் நமக்கும் இடையில இருந்த காமன் ஆன்சிஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உள்ள மனுஷங்களுக்கு அது இல்லை, அந்த சிம்பான்சிகளுக்கு இன்னும் இருக்குது. எவல்யூஷன் நடக்கும்போது இந்த திறமை எப்படியோ நம்மள்ட்ட அழிஞ்சு போச்சு. இந்த திறமைக்கு பதிலாக தான் லாங்குவேஜ்னு இன்னொரு திறமை வந்திருக்குன்ட்டு நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பிரெயின் வளர்ச்சி வந்து லிமிட்டட், அதில் சில விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி சில விஷயத்தை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரியை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம லாங்குவேஜ் வந்திருக்கோம் என்று நிறைய ரிசர்ச் வந்து நம்மகிட்ட சொல்லுது. இதே மாதிரி சிம்பான்சிகளுக்கு படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஃப்ரீ டிராயிங், எந்த உணவோ எந்த பரிசுமே கிடையாது, சும்மா வந்து போட்டோ கொடுத்து அதை வந்து வரையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து சிம்பான்சி போட்டோவே காணிச்சோன்னாக்கி அதுக்கு ஃபேஸை வரைகிறதுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேஸே வரைஞ்சிட்டு இருக்கோம். அதாவது சிம்பான்சிக்கு ஃபேஸே கொடுத்தோம்னா கண்ணு மூக்கு வாய் இதையெல்லாம் அது வரைகிறதுக்கு அதுக்கு பிடிக்கும். இதே மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி புக் கொடுத்தோம்னாக்கி அந்த ஸ்டோரி புக்கை பற்றி அது என்ன திங்க் பண்ணுது. ஸோ இப்போ வந்து இந்த சிம்பான்சியும் இந்த ஆளும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி காட்டுக்குள்ளால அப்படி போகலாம் அப்படின்ட்டு அவர் அதுவே கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கு. இது வழியாக அந்த சிம்பான்சி என்ன நினைக்குது என்பது நமக்கு தெரிய வருது. இன்னும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, சிம்பான்சியோட வரைபடம் கொடுப்பாங்க. வரைபடத்தில் வந்து ஒன்லே கண் இருக்காது, இல்லைனா மூக்கு இருக்காது, இல்லைனா வாய் இருக்காது. இதே இதை வந்து ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட கொடுத்தாலே வந்து உடனே கண் வரையும், இல்லைனா மூக்கு வரையும், இல்லைனா வாய் வரையும். ஆனால் ஒரு சிம்பான்சி வந்து அந்த கண்ணு மூக்கு வாய் வரையலை. என்னெல்லாம் ஏற்கனவே இருக்குதோ அதை வரையுது. ஏற்கனவே கண் இருந்துச்சுன்னா கண்ணை தான் வரையுது, கண்ணு இல்லைன்னா அதை வரைய மாட்டேங்குது. மூக்கு ஏற்கனவே இருக்குன்னா மூக்கு வரையுது, ஆனால் வந்து மூக்கு இல்லைன்னா அதை வரைய மாட்டேங்குது. ஸோ என்ன இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா வந்து ஹியூமன்ஸ் வந்து எது இல்லையோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சு நம்ம வந்து பார்க்குறோம், சிம்பான்சி வந்து என்ன இருக்குதோ அதை பார்க்குது. இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2006 ரியோ அப்படின்னு ஒரு சிம்பான்சி, இது வந்து ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு உடம்பே வந்து கை கால் உடம்பு எதுவுமே அசைக்க முடியாது, தலையை மட்டும் அசைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு நோய் அதுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் கூட அதுக்கு கேர் டேக்கர் கூட வந்து நல்லா விளையாடுது. தண்ணி கொடுத்தா தண்ணி குடிக்கிறது மாதிரி ப்ரிட்டன் பண்ணிட்டு அந்த கேர்டேக்கர் திருப்பி பார்க்கும்போது அந்த கேர்டேக்கருக்கு மூஞ்சில் வந்து கொப்பளிச்சு விட்டுருது. கொப்பளிச்சு விட்டுட்டு அதுவே சிரிக்குது. இந்த மாதிரி அதுவே அதை சந்தோஷப்படுத்திக்கிறது. இதே சூழ்நிலையில் ஒரு மனுஷன் இருந்தான்னா நம்ம ஃபியூச்சரை நினைச்சு வருத்தப்பட்டு நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷன் மோடுக்கெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே இது நாங்கள் சிம்பான்சியில் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட வந்து சிம்பான்சி வந்து டிப்ரெஷனுக்கு போகாது. ஸோ நம்ம எது மனிதர்களை வந்து யூனிக்காக ஆக்குது, இது வந்து ஒரு பெரிய கேள்வி. நம்மளால வந்து கடந்த காலத்துல ஒரு 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால பேச முடியுது. ராஜராஜ சோழர் இருக்காரு, 1000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவர். அவரை நான் பார்த்ததும் கிடையாது, எப்படி இருப்பாருன்றே தெரியாது. என் கற்பனையிலே ராஜராஜ சோழர் எப்படி இருப்பாரு அப்படின்ட்டு நான் நிறைய கதை சொல்ல முடியும். அதே மாதிரி 2000 வருஷம் ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்கும் கற்பனை பண்ண முடியும். அதே இவ்வளவு
ஃபியூச்சரையும் பாஸ்டையும் வந்து சிம்பான்சி கற்பனை பண்ணுதா என்பது வந்து ஒரு கேள்விக்குறிதான். அடுத்த வாரம் காட்டுல இந்த பகுதிக்கு போய் நம்ம உணவருந்த போனோம், இந்த மாதிரிப்பட்ட திங்கிங் எல்லாம் இருக்குது. அடுத்த மாசம் என்ன பண்ணும் இது கூட இருக்கலாம். ஆனா வந்து அடுத்த வருஷம் என்னது நடக்கும் மேபி அது கூட இருக்கலாம். ஆனா அது இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 4-5 தலைமுறைக்கு அப்புறம் எப்படி இருக்கும், 100 வருஷத்துக்கு முந்தி அவங்க மூதாதையர் எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் வந்து சிம்பான்சி திங்க் பண்ணுமா என்பது இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ சிம்பான்சிஸை ஸ்டடி பண்ண நமக்கும் அதுக்குள்ள வித்தியாசங்கள் ரொம்ப ரொம்ப குறவு அப்படின்னு தெரிய வருது. நமக்கு மட்டும்தான் ஆறு அறிவு இருக்குது அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. மற்ற விலங்குகளுக்கும் நம்மளை மாதிரிப்பட்ட ஃபீலிங்ஸ், நம்மளை மாதிரிப்பட்ட இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து இந்த லாங்குவேஜ் இருக்குது. இதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபார் ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுறோம். தொழில்நுட்பங்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து நம்மளை யூனிக்காக காட்டுது.